हेलो फ्रेंड्स, इप्पो पाक्क पोर टॉपिक वर्नर थियरी एंड वर्नर थियरी कॉन्डिशन कॉम्पाउंड एक्सप्लेन பண்றதுக்கு நம்ம நிறைய தியரி சொல்லுவோம். அதுல மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தனா வெர்னர் தியரி, விபி தியரி, எம்ஒ தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அண்ட் கிறிஸ்டோபர் தியரி சொல்லுவோம். இத பத்தி நம்ம அடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெர்னர் தியரி, இந்த மூணு கண்டிஷன் சொல்றோம். வெர்னர் ப்ரோபோஸ் டூ டைப் ஆஃப் வேலன்சி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி வேலன்சி. Primary valency is nothing but an oxygen state of central metal atom. This means இப்போ நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லூயிஸ் ஆசிட்டும் ஒரு லூயிஸ் பேஸும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சொல்லுவோம். இந்த லூயிஸ் ஆசிட்ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லூயிஸ் பேஸுங்கிறது லிகாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பிரைமரி வலசிங்கிறது ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ எக்ஸாம்பிளாக நிக்கல் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் டூ ப்ளஸ், அதுமாதிரி கோபால்ட் சொன்னால் கோபால்ட்டு த்ரீ ப்ளஸ், குரோமியம் சொல்லணும்னா குரோமியம் த்ரீ ப்ளஸ், சில்வர் சொன்னோம்னா ஏஜி ப்ளஸ். இதெல்லாம் மிஸ் மெட்டலோட ஆக்சிஜன் ஸ்டேட். இதுதான் நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். தென் செகண்டரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி இஸ் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் லிகான் பாண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரைமரி வேலன்சி இஸ் நான் டைரக்ஷன் நேச்சர், செகண்டரி வேலன்சி டைரக்ஷன் நேச்சர். பிரைமரி வேலன்சிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இஸ் ஆக்சிஜன் ஸ்டேட். செகண்டரி வேலன்சிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சார் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஃபோர், தஸ் மீன்ஸ் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பிளேஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இங்கே லிகாண்டு, இங்கே லிகாண்டு, இங்கே லிகாண்டு, இங்கே லிகாண்டு. ஓகேங்களா, இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிபெண்ட் அப்போ அந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஃபோர் மீன்ஸ் டிபெண்ட் அப்போ அந்த லிகாண்டோட நேச்சரை பொறுத்து அது என்ன வரணும், எதிராக டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளானராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். தட்ஸ் மீன்ஸ் ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரினா அந்த ஷேப் ஆஃப் மாலிகுல்ஸ், ஷேப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். பிரைமரி வேலன்சி பொறுத்தவரையிலும் அந்த ஆக்சிஜன் ஸ்டேட் வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த செகண்டரி வேலன்சிங்கிறது இந்த டைரக்ஷன் நேச்சர். இதில் இப்போது கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸாக இருக்குது, தட்ஸ் மீன்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து டூ ஸ்பியர் பற்றி சொல்கிறோம். ஒன்று இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர், இன்னொன்று அனதர் அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு நான் அயனைசபிள் ஸ்பியர், தட்ஸ் மீன்ஸ் இன்னர் ஸ்பியர், இது அவுட்டர் ஸ்பியர். இதில் இது அவுட்டர் ஸ்பியர், இது இன்னர் ஸ்பியர். இப்போ இந்த இடத்துல இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறது குவானிஸ்பியர், இந்த என்க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளது குவானிஸ்பியர், இது நான் அயனைசபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். குவானிஸ் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறது நான் அயனைசபிள், வெளியில் இருக்கிறது அயனைசபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அயனைசபிள் பார்ட். ஓகேங்களா, அப்போ இதில் பாருங்கள் கே த்ரீங்கிறது அயனைசபிள், இது நான் அயனைசபிள். ஓகேவா, அப்போது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர், ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குன்னா சிம்பிள் கேட்டையான் இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆனையான்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டானிக் காம்ப்ளெக்ஸஸ், இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ இது என்னவாக இருக்கும், ஆனையானாக இருக்கும். இங்கே இது என்னவாக இருக்கும், கேட்டையானாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, சொன்ன வரல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே டூ டைப் ஆஃப் வேலன்சி சொல்லுவோம், ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சிங்கிறது ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், செகண்டரி வேலன்சிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் லிகான் பாண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். பிரைமரி வேலன்சிங்கிறது நான் டைரக்ஷன் நேச்சர், செகண்டரி வேலன்சிங்கிறது டைரக்ஷன் நேச்சர். அண்ட் டைரக்ஷன் நேச்சர் கியூஸ் த ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆர் ஜியாமெட்ரி ஆஃப் த மாலிகுல்ஸ். டூ ஸ்பியர், ஒன் இன்னர் ஸ்பியர், அனதர் ஒன் இஸ் அவுட்டர் ஸ்பியர். அண்ட் இன்னர் ஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர், அண்ட் அவுட்டர் ஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் ஸ்பியர். அண்ட் இன்னர் ஸ்பியர் மீன்ஸ் நான் அயனைசபிள் பார்ட், அண்ட் அவுட்டர் ஸ்பியர் இஸ் அயனைசபிள் பார்ட். ஓகே, தேங்க்யூ, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.